கதைக்களம் நீட் தேர்வில் ஆர்வமுள்ள தனுஜா தேர்வு எழுத 400 கிலோமீட்டர் தூரம் தெரியாத ஊருக்கு செல்ல வேண்டும். ஆனால் நேரம் கடந்து செல்கிறது. விமர்சனம்: தனுஜா சப்தாபாவூர் ஒரு சிறந்த மாணவி. அவர் சிவமோகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். அவள் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறாள். நீட் தேர்வில் பங்கேற்க விரும்புகிறாள். கோவிட் தூண்டப்பட்ட லாக்டவுன் மற்றும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஒரு கெட்டு போனது. தனுஜாவின் திறமைகளை அறிந்த அவளது ஆசிரியர் பிரதீப் ஈஸ்வர் ராஜேஷ் நட்ரங்கா அவளுக்கு ஹால் டிக்கெட்டை பெற்றுத் தருவதில் தயக்கம் காட்டுகிறார். இந்த விவகாரத்தில் ஒரு பத்திரிகையாளரின் ட்வீட் விஷயங்களை அதிகரிக்கிறது. ஆனால் ஹால் டிக்கெட் கிடைத்த பிறகும் தனுஜாவுக்கு இன்னும் பெரிய சவால் இருக்கிறது. தொற்று நோய்களின் போது நீட் தேர்வு எழுத அனைத்து முரண்பாடுகளையும் எதிர்த்து போராடிய ஒரு பெண்ணின் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது தனுஜா. இப்படத்தில் அரசியல்வாதிகளான முன்னாள் முதல்வர் பி.எஸ். எடியூரப்பா மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் கே. சுதாகர் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர். தனுஜா ஒரு நேர்த்தியான உணர்ச்சிகரமான திரைப்படமாகும். இது மக்களை ரோலர் கோஸ்டர் சவாரிக்கு அழைத்து செல்கிறது. அதே நேரத்தில் அவர்களின் சிறப்புரிமையையும் நினைவூட்டுகிறது. ரிஷப் ஷெட்டியின் சர்க்காரி ஹிரிய பிரதாமிகா ஷாலியில் கடைசியாக பார்த்த சப்தா பாவூர் தனுஜாவாக மாறுவதில் ஒரு நல்ல வேலையை செய்திருக்கிறார். அவளது கண்கள் கனவுகளாலும் பாதுகாப்பின்மையாலும் நிரம்பி வழிகின்றன. ஆதரவற்ற ஆசிரியராக ராஜேஷ் நட்ரங்காவும் தனுஜாவின் தாயாக சந்தியா அரகிரேவும் அவருக்கு ஆதரவாக உள்ளனர். விருது பெற்ற இயக்குனர் ஹரிஷ் ஹல்லி ஒரு உத்வேகமான கதையை சொல்வதில் வெற்றி பெற்றுள்ளார். பரீட்சை நாளில் எதுவுமே நடக்காத ஒரு சிறு நகர பெண்ணின் மனதில் தோன்றுவதை அவர் சிந்தனையுடன் படம் பிடித்துள்ளார். ஒரு சிறிய முடிவு பலரின் எதிர்காலத்தை எப்படி மாற்றும் என்பதுதான் படம். பிரதியோதனின் இசையும் பின்னணி இசையும் படத்தை உயர்த்தி இருக்கிறது. படம் ஒரு ஆவணப்படம் போல உணர்ந்தாலும் அதை இன்னும் ஒரு முறை பார்க்கும்படி செய்கிறது.